வாங்குற யூத்த பண்றாங்க அவரே டாமினேட் பண்ற அளவுக்கு பக்கத்துல. இந்த படம் நான் பார்த்து காமிச்சாங்க, நான் மைக் சார் கூப்பிட்டு காமிச்சாங்க, இயக்குனர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி மேக்கப் எல்லாமே அற்புதமா ரொம்ப லைவா எடுத்திருக்காரு. ஆக்சுவலா நான் மைல் சார்ட்டு நான் கேட்கறது ஏன்னா அவருடைய ஹைட்டுக்கும் அவருடைய அமைப்புக்கும் பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட்டா இருப்பாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் இவர் பிளான் பண்ணல, பெற்றதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிருக்காரு. ஹீரோ தான், ஹீரோ தான். சோ பிளான் பண்ணி ஒரு கற்பனை பண்ணிட்டு தான் பசங்க வேணும்ட்டு ப்ரீ பிளான்டா பெத்து எடுத்து வளர்த்து ஒரு ஹீரோவா ஆகிட்டாரு. ஆக்சுவலா நான் சொல்லுவேன், அதாவது நம்மள 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறது அம்மானாலும் இனிஷியல் அப்பா தான் வைக்கிறோம் நம்ம. என்ன காரணம்னா அம்மா தான் இந்த குழந்தை பெத்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த குழந்தை வளர்ந்து தன்னுடைய இண்டிவிஜுவல் வெளியே காமிச்சு தன்னோட அப்பா பேர் சொல்லும் போது அந்த அப்பாவுக்கு தெரியும். அதனால அப்பாவோட இனிஷியலை வச்சு இன்ஸ்பிரேஷன் அப்பாவை காட்டுறது. ஸோ அப்பா கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய கான்பிடன்ஸ், தைரியம். இப்போ சார் சிவாச சொன்ன மாதிரி மயில்சாமியோட ஒரே ஒரு நம்பர் இருந்தா போதும், நம்ம எந்த மூலைக்கு எங்க வேணாலும் போகலாம். எங்க போய் போன எடுத்தாலும் தெரியும் மாமா அங்க இருக்கு, அந்த கோவில் வந்துருக்கேன். மாப்பிள்ள அங்கேயே இருக்கு, 10 நிமிஷம் சாப்பாடு வரும், வண்டி வரும், எல்லாம் வருவாங்க, கூட்டு போவாங்க. பார்த்தாலே மாதிரி நாலு ஐந்து வருவாங்க, கூட்டு போவாங்க, கோயிலை சுத்தி கட்டுவாங்க. சோடு குடுத்தாங்க நான் பிரசாதம் பையான்னு கேட்டா அவர்கிட்ட. நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரு பிரசாத பை தான் கொடுப்பேன். ஒரு மாதிரி ஊர் நமைச்சு வாங்க எடுத்துட்டு பட்டதாடி. சோ அந்த மாதிரி எங்க வேணாலும் எந்த மூலைக்கு வேணாலும் போனா மயில்சாமியோட ஒரே ஒரு போன் நம்பர் இருந்தா போதும் கையில. சோ கான்பிடன்ட், எங்க போனாலும் தன்னோட நண்பர்களை எல்லாரும் சேர்த்துக்கிறது, அதை வச்சு எங்க போனாலும் இது மாதிரி செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை செய்யறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய பசங்கள் ரெண்டு பேரும் ஹீரோவாக்கி இருக்காரு. படத்துல காமெடினா இருந்தாலும் ரியல் லைஃப்ல உண்மையில அவர் ஹீரோ. ஏன்னா தன்னுடைய பசங்களை கண்டிப்பா அவர் நான் ஹீரோவா தான் பாக்குறேன் ரியல் லைஃப்ல. படத்துல வேணா அவர் காமெடி பண்ணிட்டு போலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன்ஸ், சின்ன சின்ன நடிகர் நடிகர் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் பயங்கரமா அண்ணாமலையார் பார்த்தார், அண்ணாமலையோட அருளால இந்த படம் ஏற்படி வச்சாருன்னு நானும் வாழ்த்துறேன். அப்புறம் முக்கியமா அவர் நண்பர் ஜெயமுறை வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நீங்க இதே மேடையில் உட்காந்து இந்த படத்தை பத்தி பேசுறது. ஸோ உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.